வாக்கிங் போயிட்டு வந்து குளிச்சாச்சு. என்னோட காஸ்கோ லவுஞ்ச் வேற போட்டிருக்கேன். ரசம் பானையில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கூட்டு மிச்சமீதி, கூட்டு அண்ட் மிச்சமீதி டுடே. அதுதான் எங்களுடைய பிளான். இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த வடகமும் வத்தலையும் அம்மா வறுத்து வச்சுருந்தாங்க லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு. இதுதான் வடகம், வெங்காய வடகம். பாவக்காய் வடகம், தொக்கு, கொஞ்சம் மிச்சம், சிக்கன். மாறி வந்துருச்சோ. ஆமாம், யாராவது யாராவது சிக்கன் எடுத்துட்டு ஓகே. ஈவினிங் வந்து காஃபி டைம் ஆயிடுச்சு. இப்போது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து என்னுடைய மக். ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க காஸ்கோ விலாகில், அதை இன்னாகிரேட் பண்ணிட்டோம் இன்றைக்கி. இப்போ வந்து சூப்பரான ஃபில்டர் காஃபி போட்டுட்ருக்கேன். என்னோடய விஸ்க் யூஸ் பண்ணேன். நாங்கள் யூஸ்வலி வந்து டின்னர் கொஞ்சம் ஏர்லியாக சாப்பிடுவோம். 6 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே ஹீட் அண்ட் ஈட் டின்னர் ஐட்டம்ஸ். இது வந்து ட்ரேடட் ஜோஸ்லேருந்து சிக்கன் அல்ஃப்ரேடோ. க்ரீமியாக இருந்தது, ஜஸ்ட் மைக்ரோவேவ் பண்ணுவோம் அவ்வளோதான். அப்படியே எல்லாமே சாஸ் எல்லாமே. இது என்ன, சிக்கனா? சிக்கன். இது வந்து காஸ்கோவில் வாங்கின மேக் அண்ட் சீஸ் பைட்ஸ். நாங்கள் ரெகுலராக ட்ரேடட் ஜோஸில் வாங்குறது பேக்கன் இல்லாமல் வரும், இது பேக்கனோட வரும். இது வந்து பேக்கன் பிட்ஸ் உள்ளேயே போட்டிருக்கோம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். விவின்க்கு ரொம்ப பிடிக்கும், தவிர அவ்வளோவா சாப்பிட மாட்டேன், பட் பிடிக்கும். இது வந்து சிக்கன் பாப்பர்ஸ், ஹாலப்பேனியோ சிக்கன் பாப்பர்ஸ். இது வந்து பஃப்ஸ் மாதிரி இருக்குது, நான் தான் கடித்தேன். ஸோ உள்ளே வந்து க்ரீம் சீஸும் சிக்கனும் போட்டு அது ஃபில்லிங் மாதிரி வச்சு, நம்ம ஒரு பஃப்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி கொஞ்சம் ஸ்வீட், லைட்டாக ஒரு ஸ்வீட் ஸ்மோக்கி எல்லாமே சேர்ந்த ஒரு ஃப்ளேவர். அப்புறம் நானும் வினோத் சாப்பிட்றதுக்கு அம்மா பண்ண ஆப்பிள் சாலட். ஆல்ரெடி ஆப்பிள் சாலட் ரெசிபி என்னோட சேனல்ல போட்டிருக்கேன், போய் பாருங்க. அது வந்து வெங்காயம், அனியன்ஸ், ஜஸ்ட் ரெகுலர் ஆப்பிள் ஸ்லைஸ்ட் சின்ன தின்னாக கட் பண்ணிவிட்டு, லெமன் ஜூஸ், சால்ட் அண்ட் சில்லி பவுடர், மிளகாத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி, கொஞ்சம் ஒரு பிட் ஆஃப் சும்மா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் டு பேலன்ஸ் ஸ்வீட்னஸ் எல்லாம் இது மாதிரி செஞ்சு வச்சுருவாங்க. இந்த மாதிரி டின்னர் சாப்பிடும்போது கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் ஆர் எனி சாலட் இஸ் குட். இப்போ வந்து சாப்பிடுவோம். இப்போ நடந்துகிட்டே இருக்காங்க இங்கே அங்கேயும். ரொம்ப நாளாக நம்ம வீட்டில் வந்து டிஷ் வாஷர் வேலை செய்யாமல் இருந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு, நம்ம வந்து பார்ட்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனால் பார்ட்ஸ் அரைவ் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ ஃபைனலி பார்ட்ஸ் வந்ததுனால இப்போ வந்து டெக்னீஷியன் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்ருக்காரு. ஃபிகர் அவுட் பண்ணிட்டார் என்னென்னு. ரெண்டு எக்ஸ்ட்ரா ஐட்டம்ஸும் ஆர்டர் பண்ணியிருக்காரு. மதர் போர்டு தான் ப்ராப்ளம் சொன்னார். ஸோ அதுதான் மெயினாக ரீப்ளேஸ் பண்ண போகிறாரு. இதுதான் மதர் போர்டு. இதில் உள்ளே வந்து எல்லாத்தையும் கட்டி போட்டு மாற்றி உள்ளே ஏதோ பேர்ன் ஆகிருந்தது அப்படின்னாரு. ஸோ ஃபைனலி அதை மாற்றி எடுத்து வெளியே போட்டார். எப்படி இருக்கு பாருங்க. இது வரத்துக்கு இவ்வளோ மாதம் ஆச்சு. How is working? Yep. Oh, finally. I have to put it on my grill, my stove grill. Maybe I'll run a cycle. Yep.
ஃபைனலி டிஷ் வாஷர் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. சத்தம் கேட்குதா உங்களுக்கு? அதுதான் அந்த கிரில் ஸ்டவ் மேலே இருக்கு, கிரில்ல வந்து வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். இதுல வந்து கீழே எல்லாத்துக்கும் அடியில் இருக்கிற போர்டு தான் ப்ராப்ளம். பாருங்க கருகிருக்கா. கருகி இதுல இருந்து ஏதோ வந்திருக்கு. சொல்லி மாத்தின உடனே இப்போ சரியாகும். எக்ஸ்ட்ரா வந்த இந்த ரெண்டு பார்ட்ஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுவோம் இதை பற்றி வச்சு பார்த்து ஃபியூச்சரில் ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுறேன். இந்த ஹீட்டிங் எலமெண்ட்டும் மோட்டரும் தேவைப்பட்டால் இவரை தான் கூப்பிடணும். வெரி குட் பார்ட்ஸ் ஃபைனலி வந்துருச்சு. இப்போ இனிமேல் நோ மோர் பேப்பர் பிளேட்ஸ், ரெகுலர் பிளேட்ஸில் சாப்பிட்றத பார்ப்பீங்க. அக்கறையுடன் கேட்டவர்களுக்கு நன்றி. பேப்பர் பிளேட் கிடையாது இனிமேல். டிஷ் வாஷர் ரெண்டு வாட்டியாவது ஓட ஒரு நாளைக்கு. ஒரு 2 செகண்ட்ஸில் திடீர்னு டிஷ் வாஷர் ஸ்டாப் ஆகிடுச்சு. உடனே அவரை கால் பண்ணோம், அவர் வந்தார். இப்போ எடுத்து பார்த்துட்ருக்காரு என்னென்னு. நான் இது வரைக்கும் டிஷ் வாஷருக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்ததே கிடையாது. நாங்கள் யாருமே பார்த்தது கிடையாது, நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். டப்பா மாதிரி இருப்பாருங்க. பின்னாடி டிஷ் வாஷரோட பின்னாடி வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ பேசிக்லி ஒரு ஓட்டையை பண்ணி ஐலண்டில் அந்த இது அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு டப்பாவை தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. பேசிக்லி இதுக்குள்ளே வந்து ஒரு மோட்டர், அதில் அடியில் ஒரு ஃபிலமெண்ட்டு, அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு ரெண்டு ட்ரே இருக்குது, ஒரு சுத்துறதுக்கு ஒரு ஸ்பின்னிங், அவ்வளோதான். இதுதான் மோட்டர், பிரச்சனைக்குரிய மோட்டர். பிளாஸ்டிக் டப்பா மாதிரி இருக்குது மேலே பார்க்க, அடியில் இருக்குல்ல, இதுதான் மோட்டர். இதில் தான் பிரச்சனை. இப்போ எடுத்து பார்க்குறாரு என்ன பிரச்சனைன்னு. நல்ல காலம் ஆர்டர் பண்ணோம், மோட்டரையும் ஃபிலமெண்ட்டையும் எப்போ யூஸ் பண்ண போகிறோன்னு நினச்சோம், கரெக்டாக உடனே தேவை வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் அதை எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. அதில் என்ன ப்ராப்ளம்னா, கொஞ்சம் நேரத்தில் அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஹோம் வாரண்டின்றதை பற்றி சொல்லணும். இவர் யாருன்னா, நாங்கள் வாங்கியிருக்கிற அமெரிக்கன் ஹோம் ஷீல்ட் அப்படின்ற ஒரு வாரண்டி கம்பெனிலேருந்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு ஆள். இவர் வந்து நம்ம ஒரு ஒரு வாட்டியும் ஒரு பிரச்சனை இருக்கும் போது நம்ம ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ணணும் அந்த கம்பெனியில். அவங்க வந்து அவங்களோட டெக்னீஷியன் அனுப்பி இதை ரிப்பேர் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்த மீன் டைம் பாருங்கள், இதை நான் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்குள்ள இந்த டிஷ் வாஷர் வைக்கிற இடம் வந்து பயங்கர அழுக்காக இருந்தது. லிட்ரலி உருவிட்டு அப்படியே உள்ளே சொருகி வச்சுருக்காங்க, அவ்வளோதான். ஒன்றுமே இல்லை அதில், அந்த டப்பா மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ அதை நான் நம்ம வீட்டு வேக்யூம் வச்சு வேக்யூம் பண்ணேன். ஸோ ஆஸ் ஐ வாஸ் சேயிங், அந்த பர்சன் வந்து இன்சுலேஷன் போட்டு உள்ளே வைக்கிறார். பாருங்கள், மேலே போடுறது பேர் இன்சுலேஷன், ஒரு துணி மாதிரி இருக்குல்ல, சாஃப்டாக அதான் இன்சுலேஷன். ஸோ இந்த பர்சன் வந்து டிசைட் பண்ணி இதில் இது பிரச்சனை, இந்தந்த பார்ட்ஸ் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பார்ட்ஸை நம்ம ஆர்டர் பண்ணுறோம். அவங்களே அந்த ஆர்டர்லாம் போடுறாங்க, போட்டு வந்து அவங்களே ஒரு டேட் குறித்து அதை ரிப்பேர் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. இதுதான் அவங்களுடைய வேலை. இந்த ஹோம் வாரண்டியுடைய ப்ராசஸ் வந்து இப்படி தான் வேலை செய்யும். ஸோ வீடு வாங்கும் போது நமக்கு ஜென்ரலாக வாரண்டி வரும் இல்லையா, 1 வருஷம் 2 வருஷம் வரும். அதுக்கப்புறம் நம்மளே இந்த மாதிரி ஒரு ஹோம் வாரண்டி வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இது ஒரு டிப்பு உங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். இவ்வளோ சொல்கிறேன், சொந்த வீடு வச்சுருக்கீங்கன்னா வாங்கிக்கங்க. ஈவன் எதுவாக இருந்தாலும், ஈவன் ரெகுலராக வாடகை வீட்டில் இருக்கவங்க கூட டிவி கிவி வாங்கினீங்கன்னா வாரண்டி வாங்கி வச்சுக்கலாம். எவ்வளோ குப்பை பாருங்கள் அடியில், இவ்வளோ குப்பை, அந்த குப்பைக்கு அடியில் இருந்திருக்கோம் நம்ம. ஜென்ரலி ஹோம் வாரண்டியில் வந்து வீட்டில் இருக்கிற எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து கவர் ஆகும். ஒரு ஒரு ஹோம் வாரண்டியை பேஸ் பண்ணி தான் அந்த பிளான். நம்ம எடுத்துருக்கிறது வந்து ப்ரீமியம் பிளான், அதுலேயே இருக்கிறதுலேயே பெஸ்ட் எடுத்திருக்கோம். ஆனால் வேர் அண்ட் டேர், நீங்கள் யூஸ் பண்ணி தேஞ்சதுன்னா அது கவர் ஆகாது. உடஞ்சி போய் ஒரு பிரச்சனை ஆனால் மட்டும்தான் வாரண்டி ஒர்க் ஆகும். எந்த விதமான பொருளுக்கும் அப்படி தான், நீங்கள் அதில் டேமேஜ் ஆனால் மட்டும்தான் அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து ஒரு கிளம்பி போனோடனே பாதியில் நின்றுச்சு, அப்புறம் அவருக்கு கால் பண்ணோம். கால் பண்ணி திருப்பி வந்தார். வந்துட்டு எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு உள்ளே வந்து அந்த மோட்டருக்குள்ளே வந்து ஒரு சின்ன பீஸ் அட்டாச் ஆகிருக்கு, அது வந்து ஸ்டக் ஆகிருந்தது. இதுதான் அந்த மோட்டர். இது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து உள்ளே இருக்கு, என்னதுன்னே தெரியல. இந்த பேசிக்கா மோட்டர் சூடாகி மோட்டர் இது ஏதோ ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து மோட்டருக்குள்ளே இருந்திருக்கு. ஸோ மோட்டர் இப்போ சேஞ்ச் பண்ணிட்டாரு இந்த மோட்டர். அப்புறம் வந்தது வந்து அந்த ஃபிலமெண்ட்டையும் மாத்துறேன்னா அந்த ஃபிலமெண்ட் ஹீட்டிங் அதையும் சேஞ்ச் பண்ணி விட்டாரு. ரெண்டாவது வாட்டி வந்த அப்புறம் ஒழுங்காக வந்துடும் ராசியும் ரெண்டாவது தடவையும்.
இந்த வாட்டி ஓடலன்னா தூக்கி போட்டு வேண்டியதான் வேற டிஷ் வாஷர். வாக்கிங் போயிட்டு வந்தோம், இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு, ஹோப்ஃபுல்லி ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக வெளியே வர வரைக்கும் தெரியாது. சூப்பராக இருக்கு. என்னது கண்ட கண்டராவி மெயிலெலாம் வந்திருக்கு. ஒன்றுக்கும் கால்நாக்கு பிரச்சனை இல்லை. இது செலவழிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக டெம்ப்டிங் மெயில், அனதர் டெம்ப்டிங் மெயில், அனதர் டெம்ப்டிங் மெயில். பேத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போய் பணம் செலவு பண்ணு அப்படின்னாங்க. ஃப்ரீயாக ஒன்று தருவேன், ஆனால் $10 செலவு பண்ணுவேன். அதுதான் கான்செப்ட். இதெல்லாம் நம்மளுடைய போஸ்ட் வேஸ்ட் ஆஃப் பேப்பர், வேஸ்ட் ஆஃப் பேப்பர். ஏய், இன்சூரன்ஸ், ஹோம் இன்சூரன்ஸ். ரெண்டு வெங்காய தோசை உள்ள போயிடுச்சு. மூணாவது இப்போ ஒரு முட்டை தோசை, ஏன்னா நம்ம ப்ரோட்டீன் பத்தல தான். டிஷ்வாஷர் முன் நல்லா இருக்குனால பிளேட் கொண்டாடுறோம் நாங்க. ஆமா, ஏ பேப்பர் பிளேட் பத்தி கேள்வி கேட்டவங்களுக்கெல்லாம் தேங்க்யூ ஃபார் யர் கன்சர்ன். டிஷ்வாஷர் இஸ் பேக், ஸோ யூ சி ஆல் மை பிளேட்ஸ். இனிமே பேப்பர் பிளேட் யூஸ் பண்ண மாட்டோம். இது வந்து என்னோட அடுத்த கப் இனாக்ரேட் பண்ணது. Thank you guys for watching this video.